வணக்கம் நண்பா, காட் லவ்வோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. காட் லவ்வோட போன எபிசோட நம்ம நைட் கார்டோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம். நீங்க கேட்ட மாதிரியே நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, இந்த ஆமை அவ்வளவு மாதிரியே இருக்கு. உடனே ஜிம்மிய போய் பாக்குறான். ஆமா, என்ன இது? ஓ, இதுவா? டிராகனோட செதில். டிராகனோட செதிலா? ஆமா, ஒரு இமோட்டல் தான் எனக்கு இத பரிசா தந்தாரு. அந்த இமோட்டல் ஆனா இல்ல பெண்ணா? ஆண் தான். இங்க பாருமா, யாரோ ஒருத்த உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். இல்ல இல்ல, நான் அவரை பாத்திருக்கேன். அது உண்மைதான். நீ அவனை எத்தனை முறை பாத்திருக்க? நீங்க பொறாமா பண்றீங்களா? நான் பொறாமா பண்றேனா? இல்லையே. அப்ப ஏன் உங்க ஃபேஸ் மாறி இருக்கு? அதெல்லாம் இல்ல. சரி, அதை என் கிட்ட தா. மாட்டேன். ஏன், இது எனக்கு தந்த பரிசு இல்ல? இத நான் உங்ககிட்ட தந்தா அவரு வருத்தப்படுவாரு. சரி, நீ தான் நான் கேட்டதை தரல. ஆனா நான் அப்படி இல்ல. இந்த ஐ குட்டியாம இது பாக்க ஒன்ன மாதிரியே இல்ல. என்ன மாதிரியா? ஆமா, நீ உன்னோட முகத்தை மறைக்கிற மாதிரியே. இதுவும் தொட்டதும் அதோட முகத்தை மறைக்குது. சரி, நான் உனக்கு பரிசு தந்துட்டல்ல, பதிலுக்கு நீ எனக்கு என்ன தரப்போற? என்ன வேணும் அது உனக்கு தெரியும், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி தலைவன் அங்க இருந்து போறான். இங்க நைட் கார்ட காமிக்க அவன் தன்னோட சின்ன வயசுல அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்றான். நான் பிறந்ததுல இருந்தே அவங்க என்ன ஒரு ஆழமான ஏரியில மறைச்சு என்ன வளர்த்தாங்க. அப்ப அந்த ஏரியில இருக்கிற எல்லாருமே என்ன கொடுமைப்படுத்தினாங்க. என்னோட அம்மா கூட என்னோட கொம்புகளையும் என்னோட டிராகன் தோலையும் வெட்டி எடுத்தா. அதனால நான் ரொம்ப பயந்தேன். என்னதான் நான் பேரரசரோட மகனா இருந்தாலும் தவறான முறையால பிறந்தவன். உன்னோட வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கை ஸ்மூத்தா இல்ல. எப்பவுமே தனிமை மட்டும்தான். எனக்கு என்னோட அம்மாவோட பாசம் கிடைச்சதே இல்ல. அதே நாட்டுல யுன்மங்கல சூலி வந்து யானு கிட்ட வந்து ரியூக்கை ஏன் கூப்பிட்டு வந்தேன் திட்டா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆனா என்னதான் ஆச்சுமா, ஏன் உங்க மகனை ஏத்துக்க மாட்டீங்க? அப்ப அவளோட கதைய சொல்றா. நான் டிராகன் பிஷ் இனத்தோட இளவரசி. என்னதான் நாங்க சொர்க்கத்தோட ஆட்களா இருந்தாலும் இங்க இன்னும் தையேரியில தான் வளர்ந்தாங்க. எனக்கும் லார்ட் கியாண்டாங்கும் திருமண ஒப்பந்தம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்பதான் ஒரு நாள் சொர்க்கத்தோட ராணியோட பிறந்த நாளுக்கு என்னோட பையனை சொர்க்கத்துக்கு முதன் முதலா கூப்பிட்டு போனாரு. அப்ப நான் எதிர்பாராத விதமா ஷென் உலகத்துக்கு போனேன். அப்பதான் இந்திரனை பார்த்தேன். ஆனா அவரு என்கிட்ட அவரோட அடையாளத்தை மறைச்சு தன்னை ஒரு இரவின் கடவுளை போய் சொல்லி என்கிட்ட பழகினாரு. நாங்க பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டோம். அந்த காதலுக்கு பரிசா அவரு எனக்கு நெருப்பு சுடர பரிசா தந்தாரு. ஒரு மாசமா நான் அங்க இருந்தேன். அப்போ ஒரு நாள் இரவின் கடவுளை பார்க்க போனேன். ஆனா அவர் எங்க தேடியும் கிடைக்கல. விசாரிச்சு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது, அந்த காலகட்டத்துல இரவின் கடவுள் சொல்லப்படுற கடவுள் யாருமே இல்லைன்னு. ஏமாத்தப்பட்ட உடனே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பேரரசிய போய் பார்த்த. அப்ப அவங்க என் கையில இருக்கிற நெருப்பு சுடர பார்த்தாங்க. ஆனா என் கிட்ட இருந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்ததை நான் பாக்கல. அப்ப கூட எனக்கு என் கூட பழகின ஒரு இந்திரன் தான் தெரியாது. ஆனா நான் திரும்ப வீட்டுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது நான் கர்ப்பமா இருக்கேன்னு. என்னோட வயித்துல இந்திரனோட குழந்தை இருந்தது. குழந்தை பிறந்ததும் என்னோட அப்பா சில காரணங்களை சொல்லி லார்ட் கியானோட எனக்கு நடக்கிற திருமணத்தை ரத்து பண்ணாரு. ஆனா திருமண ஒப்பந்தத்தை மீறினதா சொல்லி லார்ட் கியான் சொர்க்கத்துல புகார் பண்ணாரு. அப்பதான் தெரிய வந்ததே இது எல்லாம் அரசியல்னு. திருமணத்தை ரத்து பண்ணதுக்காக எங்க நிலத்துல பாதி நிலத்தை பறவை இனத்துக்கு இந்திரன் ஒதுக்கினாரு. நான் சின்ன பொண்ணா இருந்ததால அவரோட வலையில விழுந்துட்டேன். ஆனா யாருக்குமே தெரியாது லியர் பிறந்தது. நான் அவனை மறைச்சு வளர்த்தேன். ஆனா அவனோட தோற்றத்தால அவனை எல்லாருமே கேலி பண்ணாங்க. ஒரு நாள் அவன் கோவப்பட்டதால பெரிய பாதிப்பு உண்டாச்சு. அப்ப சொர்க்க வீரர்களும் நீர்க்கடவுளும் எங்க இடத்துக்கு வந்தாங்க. இவன் யார் பையன்? நீர்க்கடவுளே, இவன் எனக்கும் இந்திரனுக்கும் பிறந்தவன். இந்த விஷயம் மட்டும் பேரரசுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். சரி, கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீர்க்கடவுளே, மகாராணிக்கு என்ன சொல்றது? கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தால வந்த சத்தம் சொல்லு. லியர், நீ எப்படி இந்த மந்திரத்தை கத்துக்கிட்ட? நான் எந்த மந்திரமும் பண்ணல. அவங்க என்ன அடிச்சாங்க, அதனால கோவத்துல கத்துனேன். எனக்கு சத்தியம் பண்ணு, இனிமே கத்த மாட்டேன்னு. அவங்க என்ன அடிச்சாங்கம்மா, நான் என்ன தற்காத்துக்க கூடாதா? லியர், இறந்து போக ஆசையா? அப்பதான் நான் லியரோட அடையாளத்தை மறைக்க நான் அவனோட கொம்புகளையும் செதில்களையும் வெட்டினேன். மனச கல்லாக்கிட்டு அதை பண்ணேன். ஆனா லியர் பிறந்ததுல இருந்தே நான் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணேன். என்னோட அப்பா என்ன ஒதுக்கிட்டாரு, என்னோட அண்ணனும் என்ன வெறுத்துட்டான். அந்த கோவத்தை எல்லாத்தையுமே நான் லியர் மேலதான் காட்டினேன். ஆனா உண்மையிலே என்னை விட லியர் தான் காயப்பட்டான். ஏன்னா நான் அந்த கொம்பை வெட்டி எடுத்தாலும் அடுத்த நாளே அது திரும்ப வளர்ந்தது. அதனால லியரே அதை வெட்டி எடுத்தான். என்னால அந்த கொடுமையை தாங்க முடியல, செத்துடலாம் போல இருந்தது. அப்பதான் கேள்விப்பட்டேன் மீன்கள் கரைக்கு போன இறந்துடும். அதனால சாவ தேடி நான் போனேன். அப்ப என்ன நடந்ததுன்னா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட அம்மா என்ன கைவிடல, நான் தான் அவளை விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி, யார் நீங்க? நான் உன்னை காப்பாத்த வந்த கடவுள். நீ என் கூட வந்தா உன்னோட வழியையும் உன்னோட தாயோட வழியும் போயிரும். என்னோட அம்மா இனிமே என்ன நினைச்சு அழுவ மாட்டாங்கல்ல? ஆமா, அதுக்கு நீ என் கூட வரணும். நான் வரேன். எங்க இடத்துக்கு குந்தவை வந்து எங்களை தாக்கி எங்க இடத்தையே அழிச்சிட்டா. என்ன தவிர என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நான் முழிச்சு பார்க்கும் போது யுன்மங்கல இருந்து என்னோட உயிரை காப்பாத்தினதே நீர் கடவுள் தான். என்ன ஏன் காப்பாத்தினீங்க?
என் கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, உன்னோட பையன் இன்னும் உயிரோட இருக்கான், சோ அவனுக்காக நீ வாழணும். இந்த யுன்மங் எனக்கு சொந்தமானது, இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ இங்கேயே வாழு. அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தீய மந்திரங்களை கத்துக்கிட்டேன், இருந்தாலும் அமைதியா இருந்தேன். காரணம் என்னோட மகன் தான், ஏன்னா அவன் சொர்க்கத்தோட அடுத்த பேரரசரா மாறணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற அழகான பெண்கள் பத்தின புக்ல ஜுன்மிய பார்த்த, அவ பார்க்க சீஃபன் மாதிரியே இருந்தா, சோ அவதான் இந்திரனோட பொண்ணா இருப்பான்னு நினைச்சு அவளோட அடையாளத்தை ராட்டால வெளிப்படுத்தினேன். ஆனா அவன் நீர் கடவுளோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. கட் பண்ண நம்ம ஜுன்மியையும் கீகாவையும் காமிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் போல, அதனால ஜுன்மி அவளுக்கு பரிசு தரா. இத பார்க்கும் போது உன்னை பாக்குற மாதிரியே இருக்கும், சோ இதை நீ ஏத்துப்பியா? கண்டிப்பா. சரி, எனக்கு தூக்கம் வருது. அப்ப ஜுன்மி அவளோட கனவுல மறுபடியும் அந்த பனிமலரை பாக்குறா. நான் இங்க ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கு. அட பனிமலர், நான் உன்னை மறுபடியும் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, நீ மறுபடியும் என்னோட கனவுல வந்திருக்க. ஜுன்மி, இது கனவல்ல, உன்னால மட்டும்தான் என்னை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா நான் அவரை நேசிக்கிறத அவர்கிட்ட நான் சொல்லணும். இந்த காதல்னா என்ன? அன்பு. அதாவது காதல் என்பது நீ நேசிக்கிறவங்களோட எப்பவுமே இருக்க ஆசைப்படுவ. அவங்க சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, அவங்க அழுதா நீ வருத்தப்படுவ, அவங்க கூட இருக்க நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவ. நான் ராஜா கூட இருக்கும் போது கூட இப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீ அவரை காதலிக்கிற. நான் காதலிக்கிறேனா? ஜுன்மி எழுந்து. ஜுன்மி, ஜுன்மி நீ இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்ட, உன்னை திடீர்னு மன்னர் கூப்பிட்டா என்ன பண்ணுவ? அவரு இனிமேலாம் என்ன கூப்பிட மாட்டாரு. அப்ப யாரோ கதவு தட்ட, துறவி அவர்களே, உங்களை மன்னர் பார்க்க வர சொன்னாரு. எனது நைட் ஆச்சு. இல்ல, முக்கியமான விஷயமா, உடனே வர சொன்னாரு. சரி வரேன். அப்ப அவ ஒரு ரூமுக்குள்ள போக லார்ட்ஷன் உடனே கதவை சாத்துறான். அப்ப ஒரு வெளிச்சம் வருது. நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? அடே டிராமாவா? நான் அங்க தேசத்தோட மன்னன் வேன்லு. நான் ரொம்ப தைரியமானவன். ஒரு நாள் நான் வேட்டையாட போனப்ப லீ வீரர்களால தாக்கப்பட்டேன். என்ன, இந்த ஜுன்மி தான் காப்பாத்தனா? ஆமா, நான் தான் அவரை காப்பாத்தினேன், அவரை குணப்படுத்தினேன். எதுக்கு என்னோட துணிய மாத்தின? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை யார் அனுப்புனாங்க? நான்பீங்கா? இது போங்காட்டம், அப்பதான் உங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச வராதுல்ல. ஆமால, சோ இந்த துறவி என்ன ஒரு கொலகாரன் நினைச்சு எனக்கு காக்கான்னு பேர் வச்சா. ஏய், உன் ஃபேஸ்ல ஏன் மாஸ்க் போட்டிருக்க? என்ன பாக்க அசிங்கமா இருப்ப. பரவாயில்ல, நான் குருடனா இருக்கேன், இது உன்ன மாதிரிதான். சரி, எனக்கு என்ன தரப்போற? என்ன வேணும்? உனக்கே அது தெரியும். யோசிச்சுப்பாரு. என்ன இது, ரத்தமா? உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு ரெண்டு நாள்ல சரியா போச்சு, ஆனா உன் கூட இருக்க ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் நடிச்சேன். சோ உன் கூட இருக்க என் கண்ணு குருடானா கூட நான் சந்தோஷமா தான் இருப்பேன். என்கிட்ட நீங்க பரிசு கேட்டீங்கல்ல, அப்ப தலைவி தலைவனை கிஸ் பண்றா. நீ குடிச்சிருக்கியா? ஆமா, கொஞ்சமா குடிச்சிருக்கேன். அப்ப இதை குடிச்சதால பண்ணியா? இல்ல இல்ல. அப்ப அவளோட மாஸ்க கட்டிட்டு மறுபடியும் கிஸ் பண்றா. நான் உன்னை விரும்புறேன். என்ன சொன்ன? உன்னை விரும்புறேன்னு சொன்ன. நான் உன்னை விரும்புறேன், மறுபடியும் சொல்லு. ஏன் மறுபடியும் காது கேட்கலையா? இல்ல நீ குடிச்சிட்டு பேசுறியா? இல்ல இது கனவா? அப்ப அவ தலைவனோட கையை கிள்றா. வலிக்குதுல? ஆமா. அப்ப இது கனவு இல்ல, நான் குடிச்சிருக்கேன் தான், ஆனா போதையில இல்ல. சோ நான் சொல்றத கேளு, நான் உன்ன காதலிக்கிறேன், உன்னை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப ஜுன்மிக்குள்ள இருக்கிற அந்த மலர் உடைய ஆரம்பிக்குது. அப்ப லாட்சன் அங்க வர, தப்பான நேரத்துல வந்துட்டேனோ, இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உடனே கிளம்பணும். இங்க அதே நேரத்துல யுன்மங்கு நம்ம ரியூக்கு வரான். நான் ஏன் அன்னைக்கு மகாராணி கூட போனேன்னு தெரியல, ஆனா நான் என்னோட அம்மாவோட இதயத்தை அன்னைக்கு காயப்படுத்திருக்க, சோ நான் மன்னிப்பு கேட்கணும். அம்மா வரமாட்டாங்க. பரவாயில்ல, விடு. அம்மா, நான் இதை அப்படி பேசியிருக்க கூடாது, எனக்கு இப்பதான் சில விஷயங்கள் ஞாபகம் வந்தது. நீ தான் என்ன கைவிட்டதா நான் சொன்னேன், ஆனா உண்மை அது இல்ல, நீ என்ன கைவிடல, நான் தான் உன்னை விட்டு போயிட்டேன். என்னாலதான் நீ நிறைய காயப்பட்டிருக்கன்னு தெரியும், ஆனா இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட இடத்துல இருந்து என்னோட ரெண்டு சகோதரர்கள் உன்னை பாத்துப்பாங்க, ஏன்னா நான் உன்னோட மகனா இருக்க தகுதி இல்லாதவன், என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன ஏத்திப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மூணு முறை மண்டிட்டுட்டு தலைவாங்க இருந்து போறான். லியர், என்ன மன்னிச்சிருப்பா, நான் இந்த பிரச்சனையில உன்னை இழுக்க விரும்பல, நான் என்னோட குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்கணும், ஆனா நீ என்னால நிறைய காயப்பட்டிருக்க, அதுக்கு நீ தான் என்ன மன்னிக்கணும். அம்மாவை இன்னைக்கு என்னால பாக்க முடியல, ஆனா இன்னைக்கு எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, கவலைப்படாத, அம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, இனிமே நீங்க ரெண்டு பேருமே என்ன அண்ணனே கூப்பிடுங்க. அப்ப நீங்க என்னோட அண்ணனா? ஆமா, நான் உன்னோட அண்ணன். அதுக்கப்புறம் ரியூக் வந்து ஜுன்மிய போய் பார்த்து அவனோட அம்மாவோட நெருப்பு காயத்தை குணப்படுத்த மருந்து கேக்குறான். அப்ப ஜுன்மி அவனுக்கு சில மருந்த தரா. மகாராணி, இரவின் கடவுள் வந்து யுங்மங்க்கு போனத நான் பார்த்தேன். உடனே அவங்க அங்க போறாங்க. இந்த இடத்துல வழக்கத்துக்கு மர ஒரு சக்தி இருக்கு. அப்ப யானியும் அங்க வரான். குய்வான், அந்த பாம்ப கொல்லு. உடனே அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட அப்ப சூழி வெளியே வரா. நீயா இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமாண்டி, உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன், நீதான் என்னோட பையனை கொல்ல பாத்தியா? அதே நேரத்துல நம்ம ரியூக்கு அங்க வரான். அண்ணா, லியர்,
ஏன் பதட்டமா இருக்க? அம்மா கூட ஒரு லேடி சண்டை போடுறாங்க, ஒருவேளை மகாராணியா இருப்பாங்களோ. உடனே ரியூக் போய் அவனோட அம்மாவை காப்பாத்துறான். என்னோட அம்மாவை விட்டுடுங்கம்மா. ரியூக், நீ உன்னோட சின்ன வயசுல எனக்கு பண்ண சத்தியத்தை மறந்துட்டியா? நீதான் என் கூட வரேன்னு சொன்ன. என்ன இங்கிருந்து கூப்பிட்டு போக வந்தீங்களா? என் கூட நீ வர ஆசைப்படுறியா? ஆமா, நான் இந்த இடத்த விட்டு போகணும். அப்படின்னா நான் சொல்றதை இனிமே நீ கேட்கணும். அப்ப என்னோட அம்மா அவளையும் நான் காப்பாத்துறேன். இந்தா இந்த மாத்திரையை சாப்பிடு. இதை நீ சாப்பிட்டா உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே போயிடும். அம்மா, எல்லாமே என்னோட தப்பு தான், ஆனா இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். ரியூ, அந்த குற்றவாளி ஒன்னும் உன்னோட அம்மா இல்ல. அம்மா, எனக்கு தெரியும் நான் சூஃபெங்கோட இடத்த பிடிச்சிருவேன்னு பயப்படுறீங்க, ஆனா இப்ப வாக்கு தர எந்த காரணத்தை கொண்டும் நான் அரியணையை ஏற மாட்டேன். என்னோட அம்மா கூட நான் வாழ ஆசைப்படுறேன், எங்களை விட்டுடுங்க. நீ இன்னும் பிடிவாதமா இருக்கியா? அப்படின்னா ரெண்டு பேரையும் கொல்ற. அப்ப அவ ரியூக்க தாக்க ஸ்பெல்ல பயன்படுத்துறா. ஆனா ரியூக்கோட அம்மா வந்து அதை வாங்கிக்கிறா. அம்மா, என்ன பாருமா. மகனே, உன்னோட மடியில சாவ நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா உன்னை பெத்ததுக்கு நான் எப்பவுமே வருத்தப்படல. அம்மா, நான் உன்னை வெறுக்கலமா, அதே மாதிரி நீயும் என்னை கைவிடல, நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அப்ப அவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. உன்னோட அம்மா இறந்துட்டாளா, இப்ப அடுத்து நீ தான். அப்ப தலைவர் செம்ம கோபமா எழுந்து நிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற எல்லா நீரோட சக்தியும் பயன்படுத்தி அத ஒண்ணு திரட்டி அவங்க மேல ஏவி விட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல